ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر சங்க மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனை புனிதனாக மாற்றக்கூடிய ரமலான் மாதத்துடைய முதல் ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரமலான் முழுவதும் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்தவனாக என்னுடைய ஜும்மாவுடைய முதல் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். இன்ற ஜும்மாவுடைய முதல் அமர்வில் நலம் தரும் ரமலான் நோன்பு என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய அளவில் சிறிய செய்திகளை நாம் காண்போம். இந்த புனிதமிகு இஸ்லாமார்க்கம் ஐந்து காரியங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஐந்து காரியங்களையும் நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மானசீக கடமை, அது ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான கடமை. ஏனென்றால் தொழுகை என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஒருவர் தொழ ஆரம்பித்து விட்டார், இவர் தொழுகையாளி என்பது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று. அதே போன்று ஒருவர் ஜக்காத்தை வழங்கக்கூடியவராக இருந்தால் அவரும் தெரியும், இவர் ஏழைகளுக்காக நல்ல காரியங்களுக்காக தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார் என்பது தெரியும். அதே போன்று இறுதி கடமையா இருக்கக்கூடிய ஹஜ், இந்த கடமையும் உலகளாவிய அளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரத பார்க்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியத நாம் பார்க்கின்றோம், அவர் வந்து நடைபெறக்கூடிய செயல்களை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மூன்று கடமைகள், தொழுகை, ஜகாத், ஹஜ் போன்ற இந்த மூன்று கடமைகளும் மனிதனுடைய கண்ணுக்கு தெரியக்கூடியது. ஆனால் நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த கடமை பிறருக்கு தெரியாது. இவர் நோன்பு நோற்றிருக்கின்றார், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மறைமுகமான ஒன்று, தெரிய வெளியே தெரியாத ஒரு கடமை. எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவருடைய முகத்தை வைத்து, அவருடைய உடலுடைய ஒரு வடிவமைப்பு வைத்து நாம் என்ன செய்திருக்கலாம், இவர் நோன்பு வைத்திருக்கின்றார் என்பதை அறிய முடியும். ஆகவே ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான கடமை எது என்று சொன்னால் அது நோன்புதான். அருமையானவர்களே, நோன்புடைய நேரத்தில் வந்து மறைமுகமாக நாம் என்ன தண்ணீரை குடிக்கலாம். யாருக்கும் தெரியாம கூட சின்ன தண்ணீரை குடித்து விட்டு என்ன செய்யலாம், நோன்பு இல்லாம கூட ஆகலாம். இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி விட்டானே, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் நாம் என்ன செய்கின்றோம், அந்த விஷயத்தில் நாம் ஒரு பாதுகாப்பா இருக்கின்றோம். சொல்லிக்காட்டவா அத்தியுள்ளாக அத்தியூர் ரசூல,
அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவருடைய தூதருக்கு நீ வழிபடுங்கள். அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டு என்று சொன்னால் அது உடனடியாக சரணடைந்து விட வேண்டும். அதுல விவாதங்கள், அதுல பிரச்சனைகள், தன்னுடைய சுய கருத்துக்கள், இதுக்கு இடமில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அத்தியுல்லாஹ் அத்தியு ரசூல, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவருடைய தூதருக்கு நீ கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான்னு சொன்னால் அதுக்கு உடனடியாக நாம் என்ன செய்யணும், சரணடைந்து விட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் என்ன செய்கின்றோம், இந்த நோபுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கடமையை நாம் நோட்டு வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோம்புடைய சிறப்பை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிபா அலைக்குமுஸ்ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கபலிகும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு மட்டும் கடமையல்ல, முன் சென்ற எத்தனையோ தலைமுறைகள், எத்தனையோ வாரிசு வாழையடையாக வந்த சமுதாயத்துக்கெல்லாம் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. நோன்புடைய நோக்கம் என்ன, கடைசியில் சொல்லி காட்டுகின்றான், தத்தகூன். நோமின் மூலமாகத்தான் இறை சிந்தனை ஒருவனுக்கு அதிகமான முறையில் பல்கி பெருகும். நோமின் மூலமாகத்தான் இறை அச்சம் என்பது அவனுக்கு மீண்டும் மீண்டும் அதை உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை நோம்புடைய நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றான். அருமையானவர்களே, நோம்பு ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் நாம் நோம்பு நோக்கின்றோம். நோம்புடைய சட்ட திட்டங்கள், நோம்பின் மூலமாக ஏற்படுகிற இறையச்சங்கள், எல்லா விஷயத்தையும் நாம் என்ன செய்தோம், வருஷம் முழுவதும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நோம்பின் மூலமாக உடல் ரீதியான முறையில் என்னென்ன பயன்கள் ஏற்படுகின்றது, நோன்பு வைப்பது மூலமாக உடம்பில் ஏற்படக்கூடிய நிவாரணங்கள் என்ன என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நோம்பு சொல்லக்கூடிய கடமை மனிதர்களுக்கு மாபெரும் மருத்துவமாக அமைய பெற்றுள்ளது. நோன்பு வைக்கிறோம், பட்டினி கிடக்குமே, இந்த பட்டினி இருப்பது மூலமாக அது நம்முடைய உடம்புக்கு என்ன கேட்டால் வந்து ஒரு மருத்துவமாக அமையப்பெற்றிருக்கின்றது. நோம்பின் மூலமாக தம்முடைய உடலும் உள்ளமும் என்ன, அருமையானதிலே ஆரோக்கியம் அடைகின்றது. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், உடல் நலங்களும் உடல் குறைவின் காரணமாக நாம் என்ன செய்யணும், நோயாளியாக மாறி மருத்துவமனையிலும் மருந்து கடைகளிலும் நிற்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நோய் தான் அதிகம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளே பெரிய சோதனை. இன்னைக்கு நோய்கள் நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு ஆரம்ப காலம் இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய உடம்புடைய கூறில் ஒரு தலைவலி ஏற்படலாம், அடிக்கடி ஒரு ஏற்படக்கூடிய ஒன்று ஒரு தலைவலி. அடுத்து நாம் பார்ப்போம், ஒரு வயிற்று வலி. இந்த இரண்டு தான் ஆரம்ப காலத்திலிருந்து மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு ஜலதோஷம் போன்ற இதுதான் தொடர்ந்து வந்தக்கூடிய விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு என்ன கேட்டா வந்து நோய் என்பது கண்டுபிடிப்புடைய அளவுக்கு உச்சக்கட்டத்தை அடைந்து, சொல்ல போனால் கேன்சர் சொல்லக்கூடிய ஒரு நோய் இன்னைக்கு என்னது மனிதனுடைய உயிரை குடித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே உடல் நலங்களும் உடலுடைய ஆரோக்கியமும் சீர்கட்டு மருத்துவமனையிலையும் மெடிக்கல்லையும் நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, கவலையை நீக்கி உடம்புக்கு நிவாரணம் தரக்கூடிய ஒரு மருந்தாகவும் நோயை விரட்டக்கூடிய ஒரு நிவாரணமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரம்மியமான ரம்லானுடைய மாதத்தை நம்மளுக்கு தந்திருக்கின்றான். ரம்லானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல் ஆரோக்கியமா இருப்பதற்காக வேண்டியும் உற்சாகத்துடன் செயல்படுவதற்காக வேண்டியும் என்ன செய்கின்றான், ரம்லானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ரம்லானுடைய இந்த நோம்பின் மூலமாக நமக்கு விழுந்திடும் மாற்றங்கள் என்ன, அருமையானவர்களே, சுமார் 14 மணி நேரம் பசித்து நாம் இருக்கின்றோம். 14 மணி நேரம் ஒரு காலையில நம்ம உணவை சாப்பிடாம கரெக்டா 9 மணிக்கு சாப்பிடக்கூடிய பழக்கம் உடையவர்கள் சரியான முறையில 9 மணிக்கு சாப்பிட வேண்டும் சொன்னால் 9:30 மணிக்குள்ள அவருக்கு என்ன ஆகிடும், ஒரு தலை சுட்டு உடம்புல ஏற்படக்கூடிய உபாதைகள் ஏற்பட்டுவிடும். ஆனால் என்ன செய்யணும், 14 மணி நேரம் என்ன செய்யணும், உண்ணாமல் பருகாமல் பசித்திருந்து, பசித்திருப்பதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யணும், உடம்புல எந்த விதமான தீங்கும் ஏற்படாத அளவுக்கு இந்த உடம்பு பாதுகாக்கப்படுகின்றது. மற்ற நேரங்கள் என்ன செய்யுது, ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால்
பதினான்கு மணி நேரம் நாம சாப்பிடாம இருப்பதன் மூலமாக உடம்புல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா, ஏதாவது பக்க விளைவுகள் தீங்குகள் ஏற்பட்டிருக்கின்றா என்று நான் சிந்தித்து பார்க்குமேயானால் அதன் மூலமாக என்ன செய்து உடல் நலம் என்ன செய்ய வேண்டியது பாதுகாக்கப்படுகின்றது. இயற்கை மருத்துவத்தில் உண்ணாமை என்பது ஒரு மருத்துவம் என்று கூறப்படுகின்றது. இயற்கை மருத்துவத்தில் உண்ணாமல் இருப்பது, சாப்பிடாமல் இருப்பது கூட அது ஒரு மருத்துவம் தான். ஃபாஸ்டிங் இன் மெடிசன் என்று சொல்லப்படுகின்றது, அது கூட ஒரு மருத்துவம் தான் என்று சொல்லப்படுகின்றது. நோன்பு இருப்பது மூலமாக நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நோன்பு இருப்பது மூலமாக நம்முடைய உடம்பு பலகீனமாகிவிடும். 30 நாள் நோன்பு இருக்குமே, 23 நாள் நோன்பு இருக்கணுமே, நோன்பு இருக்கும்போது நாளைக்கு ஒரு நாள் என்ன நம்முடைய உடம்பு பலகீன அடைஞ்சிடுமே என்பது தவறான கருத்து. நம்ம வச்சிருந்தீங்க, நம்ம மனசுல நினைத்து வச்சிருக்கோம். தொடர்ச்சியான முறையில நாம் ரமலானுடைய நோன்பு வைப்போமேயானால் அதன் மூலமாக உடம்பு தளர்ந்து விடுகின்றது, அதன் மூலமாக ஒரு பலகீனம் அடைந்து விடுகின்றது என்பது நாம் வைக்கக்கூடிய ஒரு தவறான கருத்து. டாக்டர் சு என்று சொல்லக்கூடிய சொல்லி காட்டுகின்றார், உணவில்லாமல் இறக்கப்படுவதை விட அதிகமான முறையில் உணவு உண்டு இறந்தவர்கள் தான் அதிகம் என்று டாக்டர் சு என்பவர் சொல்லி காட்டுகின்றார். உணவு இல்லாமல் எத்தனை பேர் இருக்கும், சாப்பிடாம இருக்கனால ஒரு மனிதனுடைய உயிர் போயிடுமா? சாப்பிடாமல் இருப்பது மூலமாக ஒரு மனிதனுடைய உயிர் போவாது, அதிகமாக சாப்பிடும் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு இறப்பை ஏற்படுகிறது என்பதை டாக்டர் சு என்பவர் சுட்டி காட்டுகின்றார். பாருங்க, வயிறு நிரம்ப சாப்பிட சாப்பிட, வயிறு நிரம்ப சாப்பிட சாப்பிடத்தான் அதிகமான நோய்கள், அதிகமான நோய்க்கு காரணமே என்னங்கிட்ட வயிறு நிரம்ப சாப்பிடுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இய்யாக சவல், உங்களை வயிறு நிரம்ப சாப்பிடுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கையினேன். இன்னைக்கு என்ன மருத்துவம், அன்றைய மருத்துவத்துக்கு மறுமலிச்சு ஊட்டியவர்கள் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், வயிறு நிரம்ப சாப்பிடுவதை விட உங்களை நான் எச்சரிக்கையினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 3 மாதங்கள் கூட சாப்பிடாமல் இருந்த நிகழ்வுகளெல்லாம் ஹதீஸ்ல பார்க்கின்றோம். அதைத்தான் சொல்லி காட்டுகின்றார், வயிறு நிரம்ப சாப்பிடாமல் இருப்பதை விட வயிறு நிரம்ப சாப்பிட்டவர்கள் இறப்பதுதான் அதிகம். அதிகமான சாப்பாடுகள் மூலமாகத்தான் இச்சைகள் அதிகமாகின்றது. மனிதனுடைய நப்ஸ்ல கட்டுக்கடங்காத ஆசைகளுக்கு காரணம் வயிறு நிரம்ப சாப்பிடுவதுதான். வயிறு நிரம்ப சாப்பிடுவதன் மூலமாகத்தான் உடல் ரீதியான உணவு குழாயில கோளாறு ஏற்படுகின்றது, இறப்பையில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அதன் மூலமாக இன்னும் சொல்லப்படும், அதிகமாக சாப்பிட சாப்பிடும் மூலமாக சிறுநீரங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் அவர் சொல்லி காட்டினார், வயிறு நிரம்ப சாப்பிடாதவர்களை விட வயிறு நிரம்ப சாப்பிட்டவர்கள் இறந்தவர்கள் தான் அதிகம் என்பதை நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். பசி என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட உணர்வு. ஒரு ஆளுக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பசி எடுக்கலாம், 100 ஆளுக்கு நினைச்சலாம் அதுக்கு அடுத்த ஒரு நேரம் கழிச்சு பசி எடுக்கலாம். ஆகவே பசி என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உணர்வு, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சிந்தனை அடிப்படையில் பசி ஏற்படும். இந்த பசி ஏற்படும் பொழுது 1 நிமிடத்திற்கு 3 முறை வயிறு சுருங்கி விரிகிறது. பசி ஏற்படுகின்ற பொழுது இந்த பசியின் மூலமாக என்ன என்றது, 3 முறை என்ன செய்து வயிறு சுருங்கி விரிகிறது. உணவு பாதை ஏற்படக்கூடிய அந்த சுரங்கக்கூடிய அமிலத்தின் மூலமாக பசித்தன்மை தூண்டப்படுகிறது. பசித்தன்மை எப்போ தூண்டப்படுது, உணவு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு அமிலம் எப்பொழுது அமிலம் அதிகமான முறையில் சுரக்க ஆரம்பிக்கிறதோ அப்ப நம்மளுக்கு என்ன செய்யும், பசி எடுக்க ஆரம்பிக்கும். அவை பசி வந்ததுக்கு பின்னாடிதான் நீங்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பசி வராத வரைக்கும் நீங்கள் சாப்பிடாதீர்கள், பசி வராத வரைக்கும் நீங்க சாப்பிட அது என்ன ஒரு கழிவு நீர் அது கலந்து பல நோய்களுக்கு உதாரணமாக விடுகின்றது. ஆக என்ன என்ன செய்யும், நல்ல பசி வந்தது பின்னாடி நீங்கள் புசியுங்கள் என்று இன்று மருத்துவர்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே அருமையானவர்களே, ஆகவே சாப்பிடாமல் இருப்பது மூலமாக நாம் என்னது பலகீனமாகிவிடுவோம், நம்முடைய உடம்பு மெலிந்து விடுவது என்பது தவறான கருத்து. கிளாஸ்கோ என்று சொல்லக்கூடிய நகரில் ரச்சல் மருத்துவமனை என்ற இடத்துல வந்து 54 வயது நிறைந்த ஒரு பெண்மணி 249 நாட்கள் என்னது அவள் உணவு உண்ணாமல் இருந்திருக்கிறான், ஆய்வு செஞ்சிருக்கான்.
ஒரு 54 வயது நிரம்பிய